காலை வழிபாட்டில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே நான் வாழ்த்து வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு என்றென்றும் நிறைந்திருப்பதாக. வழிபாட்டை தொடங்குவதற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து தம் உயிரை ஈந்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு சென்றிருக்கிற எங்கள் அன்பு கடவுளே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2021 நீர் எங்களை ஒன்று சேர்த்து இணைத்து இந்த வழிபாட்டிலே இணைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டையும் உங்களுடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். தொடக்கம் முதல் நிறைவு பெறும் பிரசன்னத்தினால் நிரப்பும். நாங்கள் வீடுகளிலே தங்கியிருந்தாலும் உமது தூயாவினால் நீர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் திருப்பெயரினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமீன். நாம் யாவரும் இணைந்து இந்த வழிபாட்டுக்கு தொடக்கமாக பாமாலை 10 நாம் பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கத்தாவாம் என்ற பாடலை யாவரும் இணைந்து மகிழ்ச்சியோடு பாடுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து நாம் மகிழ கடவோம். ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும்,
அப்பொழுது எங்கள் வாய் உமது புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்போது சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது மகனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். மகனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். தந்தை மைந்து தூய ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் புகழும் மாட்சிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் ஏமாற்றுவதாக இருப்போம். நமக்குள் உண்மை இல்லை, நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவருமா இருக்கிறார். நான் எழுந்திருந்து தகப்பனத்துக்கு போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாகும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். என்னுடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தேன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராக நீ வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனத்துக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கிறார். எல்லாவற்றும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். ஆகினால் நாம் இருக்கின்ற இடங்களிலே மௌனமாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோமாக. சர்வவல்ல கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். இரண்டாம் பாவ அறிக்கை ஜபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயனிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கையை நீக்கி எங்களை சுத்திகரி, எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் படியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நீத்தி நம்ம கட்டளையிட்டார்லே, வாழ்க்கையை சீர்படுத்துக்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு என்றென்றும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். திருமறை பாடங்கள் நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் 2 ராஜாக்கள் 4:27-37. 2 ராஜாக்கள் 4:27-37. பருவத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டால், அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன், அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டி கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும், அவனை வினாவினாலும், உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு செல்கிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டினி மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து, கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அரைவீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு, அந்த சுனேமியாலை அழைத்து கொண்டு வா என்றான். அவள் அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். வாசிக்கும்படியான வேத வசனம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.
Today's epistle reading is taken from the book of Acts, chapter 9, verses 36 to 43. In Joppa, there was a disciple named Tabitha. In Greek, her name is Dorcas. She was always doing good and helping the poor. About that time, she became sick and died, and her body was washed and placed in an upstairs room. Lydda was near Joppa, so when the disciples heard that Peter was in Lydda, they sent two men to him and urged him, "Please come at once." Peter went with them, and when he arrived, he was taken upstairs to the room. All the widows stood around him, crying and showing him the robes and other clothing that Dorcas had made while she was still with them. Peter sent them all out of the room, and then he got down on his knees and prayed. Turning toward the dead woman, he said, "Tabitha, get up." She opened her eyes, and seeing Peter, she sat up. He took her by the hand and held her to her feet. Then he called for the believers, especially the widows, and presented her to them alive. This became known all over Joppa, and many people believed in the Lord. Peter stayed in Joppa for some time with a tanner named Simon. Here ends the reading. Praise be to God. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 17 வசனம் முதல் 28 வசனம் வரை. யோவான் 11 அதிகாரம் 17 வசனம் முதல். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். பெத்தானியாவூர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்திலிருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, "ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன்" என்றாள். இயேசு அவளை நோக்கி, "உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான்" என்றார். அதற்கு மார்த்தாள், "உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன்" என்றாள். இயேசு அவளை நோக்கி, "நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா?" என்றார். அதற்கு அவள், "ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன்" என்றாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, "போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார்" என்றாள். என்பது பாடம் முடிந்தது. பிரியமானவர்களே, நாம் அருளறிக்காக ஆயத்தமாகும். Thank you.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே நான் வாழ்த்து வரவேற்கிறேன். மே மாதம் 2ஆம் தேதி 2021ஆம் ஆண்டிலே ஆண்டவர் நம்மை காண செய்திருக்கிறார். இந்த ஓய்வு நாளிலே நாம் அனைவரும் திருச்சபைக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும், இப்பொழுது முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற வேளையிலே வீடுகளில் தங்கியிருந்து நாம் இந்த காணொலியின் வழியாக ஆவியில் ஒன்றுபட்டிருக்கிறோம். ஆகினாலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வேளையிலேயும் இந்த தொற்று வியாதியினால் பாதிக்கப்பட்டு அநேகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பலருடைய வாழ்வு ஆண்டவருடைய கரங்களில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு பிராணவாயு காற்று தேவை என்று சொல்லி பல இடங்களில் அலைந்து திரிகிறதை நாம் தொலைக்காட்சியிலே காணுகின்றோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் பாதுகாத்து குணப்படுத்தி வழி நடத்துவாராக. இன்று நாளிலே நமக்கு தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுதல். பிரியமானவர்களே, 3 வாரங்களாக நாம் தொடர்ந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 2 வாரங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை நமது வாழ்விடங்களிலே, வேலை செய்கின்ற இடங்களிலே சாட்சியோடு வாழ்வது எப்படி என்பதை குறித்து அறிந்து கொண்டோம். சென்ற வாரத்திலே இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு சமுதாயத்தை எப்படி கட்டுவது என்பதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைப்பது எப்படி என்பதை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் 3 தலைப்புகளை கொண்டு உங்களிடத்தில் நான் பேசவிருக்கிறேன். 1வது தலைப்பு என்னவென்று சொன்னால், இறப்பில் வாழ்வு. லைஃப் இன் டெத். இறப்பில் வாழ்வு. சுனேமியால் என்கின்ற ஒரு பெண்மணி இருந்தார். சுனேமியா என்கின்ற இடத்தில் வாழ்கின்றபடியினாலே அவள் சுனேமியால் என்று அழைக்கப்பட்டார். 2 ராஜாக்கள் 4:27-37 இந்த பகுதியிலே நாம் காண்கின்றோம். எலிசா தீர்க்கதரிசி இந்த சூனேம் என்கின்ற இடத்தின் வழியாக அவர் செல்லுகின்ற பொழுதெல்லாம் இந்த பெண்மணி அவரை வரவேற்று, அவரை அன்புடன் உபசரித்து, அவரை அந்த இறையடியவர் என்ற காரணத்தினாலே வீட்டில் அவரை ஓய்வெடுக்க செய்து, இப்படியெல்லாம் பல நிலைகளிலே அவள் உதவி செய்திருக்கிறார். ஆனால் நடந்த நிகழ்வு என்ன? அந்த பெண்மணியினுடைய மகன் மரித்து போகிறார். மரித்த உடனே அவள் நேரடியாக வந்து இந்த தீர்க்கதரிசி இடத்திலே சொல்லாமல் அமைதியோடு உள்ளத்தின் ஆழத்திலே குமுறல்களோடு அவர் இருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த இறப்பின் மத்தியிலே யாவே என்கின்ற கடவுள் வாழ்வளிக்கிறார் என்பதை அவள் சரியாக புரிந்து கொண்டார். என்னுடைய கஷ்டங்களும் துயரங்களும் கடவுளுக்கு நன்றாக தெரியும் என்ற காரணத்தினாலே, ஆண்டவரே எனக்கு, நான் சொல்லவில்லை என்று சொன்னாலும் அவர் எனக்கு உறுதியாக உதவி செய்வார் என்பதை குறித்து அவர் சிந்தித்து கொண்டிருந்த காரணத்தினாலே, அவர் ஒருவேளை எலிசா தீர்க்க தரிசனத்திலே வந்து முறையிடவில்லை போலும். ஆனாலும் ஆண்டவர் அவருக்கு எலிசா தீர்க்க தரிசிக்கு உணர்த்துகின்றார், இதோ அந்த பெண்மணியுடைய மகன் மரித்திருக்கிறார். பிரியமானவர்களே, நமது உள்ளங்களை ஆராய்ந்து அறிகின்றவர் ஆண்டவராகிய கடவுள். நாம் ஒருவேளை ஆண்டவரிடத்திலே முறையிடவில்லை என்று சொன்னாலும் அவர் நன்றாக அறிந்திருக்கின்றார். லூக்கா நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்திலே சகையு என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதர், அவர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தில் ஆர்வம் கொண்டார். யாரிடத்திலும் போய் சொல்லவில்லை. ஆனால் இயேசு அவரை சந்தித்து அவருடைய வீட்டுக்கு சென்று அவருடைய உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்றினார். பிரியமானவர்கள், உள்ளத்தின் தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். இன்றைக்கு பலவிதமான தேவைகளோடு நாம் இருக்கின்றோம். நம்முடைய தேவைகள் மற்றவர்களிடத்தில் சொல்ல முடியாமல் இருக்கலாம்.
ஆனால் அவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம் ஜெபிப்பதற்கு முன்பாகவே, நாம் கடவுளிடத்திலே மன்றாடுவதற்கு முன்பாகவே, நாம் இறைவேண்டல் செய்வதற்கு முன்பாகவே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடியினாலே நாம் ஒன்றுக்கும் குறைவுபட தேவையில்லை. சில நேரங்களிலே நாம் ஆண்டவருக்கே என்ன செய்து விடுகிறோம் என்று சொன்னால் தகவல்களை நாம் கொடுத்து விடுகிறோம். ஆண்டவர் இப்படி ஆயிற்று அப்படி ஆயிற்று என்று சொல்லி உலகத்தில் நடந்த பேப்பர்களில் இருக்கின்ற எல்லாவற்றையும் எடுத்து ஆண்டவருக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நினைவுறுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, ஆண்டவர் அனைத்தையும் அறிந்தவர். ஆகினாலே அறிந்திருக்கின்ற கடவுளுக்கு நாம் அறிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகினாலே ஆண்டவரிடத்தில் மன்றாடுகின்ற பொழுது முறையோடும், அது மாத்திரமல்ல சரியான தேவைகளை நாம் ஆண்டவரிடத்திலே இதை நீ செய்யும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. இயேசு இறைவேண்டல் செய்கின்ற பொழுது ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லிதான் ஜெபித்தாரே தவிர அவர் முழுவதுமாக எல்லா நிகழ்ச்சிகளையும் சொல்லி அவர் இறைவேண்டல் செய்யவில்லை. பிரியமானவர்களே, இதை தான் நாம் இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். நமது தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், நமது இடுக்கண்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், நமது சிக்கல்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், நமது குழப்பங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய எதிர்காலத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்படி அறிந்திருக்கின்ற கடவுள் இறங்கி வந்து உதவி செய்வார். யாவே வாழுகின்ற கடவுள் என்பதை நிரூபிக்கின்ற பகுதியாக இந்த ரெண்டு ராஜாக்கள் 4:27-37 வசனங்கள் நிரூபிக்கிறது. இறப்பில் வாழ்வு. மகன் இறந்து போகிறான், ஆனால் எலிசா தீர்க்கதரிசி மீண்டுமாக உயிர்ப்பிக்கின்றார், மீண்டுமாக அவனை உயிரோடு எழுப்புகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் ஒருவேளை மரண பயத்தில் வாழ்கிறோம் என்று சொன்னால், இறப்பின் மத்தியிலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மையும் உயிரடைய செய்கின்றார். கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் இத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள், இத்தனை பேர் மரித்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஊரெல்லாம் விளம்பரம் போட்டு எதெல்லாம் டிஆர்பியிலேயே ஏற்ற முடியுமோ உயர்த்த முடியுமோ அவ்வளவும் உயர்த்தி இன்றைக்கு தொலைக்காட்சி பெட்டிகள் லாபம் சம்பாதித்து கொண்டிருக்கிறது. மக்களை பயத்திலே அது வைத்திருக்கிறது. பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம், ஆனால் அளவுக்கு அதிகமாக பயத்தை என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால் நம் உடலிலே அது திணித்து வைக்கக்கூடாது. ஒரு முறை அமெரிக்காவிலே ஒரு மனிதனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தார்கள். ஆகினாலே வழக்கமாக எலக்ட்ரிக் சேரிலே அவரை உட்கார வைத்து கொலை செய்யாமல் ஒரு விஷப்பாம்பை வைத்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எண்ணினார்கள். விஷப்பாம்பை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து அவனுடைய கண்கள் கட்டப்பட்டிருந்தது. அந்த கொலையாளியுடைய மரண தீர்ப்புக்கு உட்பட்ட அந்த மனிதனுடைய கண்கள் கட்டப்பட்டிருந்தது. முன்பாக அவனுக்கு கட்டப்பட்டிருந்த அந்த மனிதனுக்கு முன்பாக ஒரு பாம்பு இருப்பதை போல அவர்கள் சித்தரித்து கடைசியிலே அவனுடைய கைகளை ஒரு பாம்பு கொத்துவதைப் போல ஒரு சிறிய கருவியோடு அதை கொத்தினார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் பாம்பு கொத்தவில்லை, அந்த கருவியின் வழியாக அவனை தீண்டினார்கள். பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த மனிதன் இறந்து போனான். காரணம் என்னவென்று சொன்னால் அவன் பாம்பு கொத்தியதனால் மரிக்கவில்லை, மாறாக அவன் பயத்தினாலேயே அவன் மரித்து போனான். நமது உடலிலே சில நேரங்களிலே எதிர்வினை செயல்பாட்டினால் சுரக்கின்ற சில அமிலங்கள் இருக்கிறது. எதிர்வினை என்று சொல்லுகிறார்கள். அதுவே நமக்கு சில நேரங்களிலே விஷமாக மாறி நம்முடைய கழுத்தை அது நெரித்து நமது பிராணவாயுவை முறித்து அது நம்மை சாகடித்துவிடும். நமது உடலில் இருக்கின்ற எதிர்ப்பாற்றலே நமக்கு சிறந்தது. ஒருவேளை இந்த தீமையான எண்ணங்கள் அல்லது மரணத்தருவாயில் ஏற்படுகின்ற பயத்தின் அடிப்படையில் ஏற்படுகின்ற சுரபிகளே சில நேரங்களில் நம்மளது வாழ்விலே நஞ்சாக மாறி நம்மை கொலை செய்துவிடும். ஆகினாலே வாழ்வில் மத்தியிலே வாழுகின்ற கடவுளாக யாவே திகழ்கின்றார். இறப்பின் மத்தியிலே வாழ்வை தருகின்றார் ஆண்டவர். ஆகினாலே சுனேமியா என்கின்ற பெண்மணி, சுனேமியாவில் வாழுகின்ற பெண்மணிக்கு ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டாக சான்றாக அன்றைக்கு நடந்த நிகழ்வை நாம் காணுகின்றோம். பிரியமானவர்களே, அங்கே ஒரு வாழ்வை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை அவர்கள் கண்டார்கள்.
இரண்டாவதாக இறைப்பணியில் வாழ்வு. முதலாவது நாம் கண்டோம் இறப்பில் வாழ்வு, இரண்டாவதாக இறைப்பணியில் வாழ்வு. இறைப்பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வாழ்வு இருந்தால்தான் அதை செய்ய முடியும். நாம் மரித்து போனால் எப்படி இறைப்பணியை செய்ய முடியும்? பவுல் அப்போஸ்தலன் ஒரு சிறந்த நற்செய்தியாளர். இவர் பல இடங்களிலே சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் செய்து வந்தார், நற்செய்தி அறிவித்து வந்தார். இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே ஒரு முறை அவர் சென்ற படகு உடைந்து அருகாமையில் இருக்கின்ற மால்டா என்கின்ற தீவிலே அவர் தஞ்சம் புகுந்தார். மால்டா தீவில் இருக்கின்ற மக்கள் அவரை அன்புடன் வரவேற்றார்கள், நன்றாக உபசரித்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 28:3-10 நாம் காணுகின்றோம். இந்த மால்டா தீவில் இருக்கின்ற மக்களுக்கு அவர் ஊழியத்தை ஒருவேளை செய்திருப்பார். அங்கே அவர் தங்குவதற்காக இடம் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். அங்கே குளிர் அதிகமாக இருந்த காரணத்தினாலே சில சுள்ளிகளை பொறுப்பதற்காக, விறகு கட்டைகளை எடுப்பதற்காக பவுல் அப்போஸ்தலன் அங்கே செல்லுகிறார். பவுல் அங்கே கட்டைகளை பொறுக்கி கொண்டிருக்கிற பொழுது அங்கே ஒரு விரியன் பாம்பு வந்து அவருடைய கைகளை, அவருடைய விரலை பிடித்து விடுகிறது. அந்த மால்டா தீவில் இருக்கின்ற மக்கள் விரியன் பாம்பு யார் கொத்துகிறாரோ அவர் சபிக்கப்பட்டவர் என்றும், அவர் கடவுளால் உண்மையாகவே நிராகரிக்கப்பட்டவர் என்றும் எண்ணினார்கள். ஆகினாலே மரணம் உறுதி என்று நம்பினார்கள். இந்த மனிதன் மரிக்க போகிறான், இவன் ஏதோ தவறு செய்துவிட்டு வந்திருக்கிறான் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே பவுல் அங்கே அந்த பாம்பு கடித்த இடத்தை கூட பார்க்காமல் உதறிவிட்டு அவர் வந்து இயல்பாக படுத்து விடுகிறார். அடுத்த நாள் காலையிலே அவர் மரித்து விடுவார் என்று எண்ணினார்கள். ஆனால் சாதாரணமாக இயல்பாக அவர் எழுந்து நடக்க ஆரம்பித்தார். இதை கண்ட அந்த மால்டா தீவினுடைய மக்கள் இவர் உண்மையாகவே கடவுளின் மைந்தர் என்று எண்ணினார்கள். பிரியமானவர்களே, இறப்பின் மத்தியிலேயும் இறைப்பணியை செய்கின்ற பொழுது ஆண்டவர் வாழ்வளிக்கின்றார். இறைப்பணியில் வாழ்வை தருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த பகுதியை நாம் காணுகின்ற பொழுது உண்மையாகவே எத்தனை ஒரு மகிழ்ச்சி! நாம் இறைப்பணியை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதே, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற பொழுதே ஆண்டவர் நமது உயிரை பிடித்து வைத்திருக்கிறார். நம்மை மீட்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். 1889 ஆண்டுகளிலே இருந்து 1929 ஆண்டுகள் வரை ஊழியத்தை செய்த சாது சுந்தர் சிங் அவர்களை குறித்து நாம் அதிகமாக படித்திருப்போம், தெரிந்திருப்போம். இந்திய அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிற இவர் திபெத்து நாடுகளிலே அவர் ஊழியத்தை செய்தார். சிறு வயதிலே சீக்கிய மதத்தின் மிக வைராக்கியமான ஒரு மனிதராக இருந்து திருமறையை, பைபிள்களை அவர் கொளுத்தியிருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் சிறந்த அப்போஸ்தலனாய் மாறி அவர் ஊழியத்தை செய்து வந்த வேளையிலே ஒருமுறை அவர் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அவர் ஏதோ ஒரு பொருள் அவரோடு உறங்கிக் கொண்டிருக்கிறதை போன்று அவர் உணர்ந்திருக்கிறார். ஆனாலும் குளிர் அதிகமான காரணத்தினாலே, ஏறக்குறைய -டிகிரியிலே இருந்த காரணத்தினாலே அவர் அந்த பணியிலே அந்த சாக்குகளை இழுத்து போத்தி கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காலையில் எழுந்தவுடனே தனது ஊருக்கு செல்வதற்காக அந்த சாக்கு பைகளை அவர் உதறி கொண்டிருக்கிற பொழுதுதான் இரவு நேரத்திலே அந்த சாக்கு பையில் ஒரு பெரிய மலை பாம்பு ஒன்று அவரோடு உறங்கிக் கொண்டிருந்ததை அவரால் உணர முடிந்தது. பிரியமானவர், இந்த பாம்பு ஒருவேளை சூட்டிற்காக அல்லது வெப்பத்திற்காக அவரிடத்தில் வந்து சேர்ந்திருக்கும். ஆனால் அந்த பாம்பு அவரை ஒன்றும் தீண்டவில்லை. பிரியமானவர்களே, இறைப்பணியில் வாழ்வை தருகின்றார் ஆண்டவர். முதலாவது நாம் கண்டோம் இறப்பில் வாழ்வை தருகின்றார், லைஃப் இன் டெத். இரண்டாவதாக இறைப்பணியில் வாழ்வு, லைஃப் இன் மிஷன். ஆண்டவர் நாமும் இறைப்பணியை செய்து கொண்டிருக்கிற வேளையிலே நமக்கு ஆண்டவர் வாழ்வை தருகின்றவராக இருக்கின்றார். ஆகினாலே நாம் பவுல் அப்போஸ்தலனைப் போல தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற வேளையிலே இந்த உலகத்தில் எத்தனை நஞ்சுக்கள் நமக்கு கொடுத்தாலும், எத்தனை விஷ பாம்புகள் நம்மை தீண்டினாலும், தொடர்ந்து நமக்கு ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலத்தை தருகிறார், நமக்கு பலத்தை தருகிறார். மூன்றாவதாக இறந்த பின் வாழ்வு, தி இட்டர்னல் லைஃப்.
லைஃப் ஆஃப்டர் த டெத். இறந்த பின் வாழ்வையும் ஆண்டவன் நமக்கு தருகிறார். யோவான் நற்செய்தியினுள் 11வது அதிகாரம் வசனங்கள் 17-28 வசனங்களை நாம் படிக்க கேட்கின்றோம். இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து மிகவும் அதிகமாக நேசித்த ஒரு குடும்பம், பெத்தானியாவில் இருக்கின்ற ஒரு குடும்பம், லாசுரு, மார்த்தாள், மரியாள் என்கின்ற இரண்டு சகோதரிகள் லாசுருவுக்கு உண்டு. அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து பணியாற்றுகிறார். எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து விரும்பி செல்லுகின்ற ஒரு இடம். ஆனால் லாசுரு ஒரு காலகட்டத்திலே மரித்து விடுகின்றார். 4 நாட்கள் ஆகிறது இயேசு வருவதற்கு. பிரியமானவர்களே, அப்பொழுது இயேசு சொல்லுகிற வார்த்தை, உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே, என்னில் விசுவாசம் வைக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பார், உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது மார்த்தால் சொல்லுகிறார், ஆம் ஆண்டவரே, உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை உண்டு, திரும்பவுமாக இரண்டாம் வருகையிலே நாம் திரும்பவுமாக மரித்தவர்களை பார்க்க போகிறோம் என்ற நம்பிக்கை உண்டு என்று சொல்லுகிற பொழுது இயேசு சொல்லுகிறார், இப்பொழுதே உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று சொல்லி, லாசுருவே கல்லறையிலிருந்து எழுந்துவா என்று சொல்லுகிறார். லாசுரு 4 நாள் மரித்த பிறகும் கூட அவர் எழுந்து கல்லறை விட்டு வெளியே வருகிறதை காணுகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் வழியாகத்தான் மரணத்திற்கு பிறகும் ஒரு வாழ்வு உண்டு என்பதை இயேசு கிறிஸ்து மிக அழகாக வெளிப்படுத்துகிற இடமாக இருக்கிறது. என்னில் விசுவாசம் வைக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த பொழுது அவர் அநேகரை உயிரோடு எழுப்பினார். இறந்த பெண்மணி ஒரு சிறு குழந்தை தலித்தாகும் என்று சொன்னார், உடனடியாக எழுந்தார். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துடைய அடியார்களும் உயிரோடு எழுப்பினார்கள். ஒருமுறை ஒரு பெரிய கட்டடத்தின் மேலே படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிற ஐத்திகு என்கின்ற ஒரு இளைஞன் மேலிருந்து கீழே விழுகின்ற பொழுது பவுல் அப்போஸ்தலன் உயிரோடு எழுப்புகிறார். தபித்தால் என்கின்ற தொற்கால் மரிக்கின்ற பொழுது பேதுரு அவரை உயிரோடு எழுப்புகின்றார். பிரியமானவர்களே, உயிர்த்தெழுதல் வழியாக நாம் நித்திய ஜீவனை பெறுவது எப்படி என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். நித்திய வாழ்வை ஆண்டவர் அருளுகின்றார். யோவான் நற்செய்தியினுள் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே, நானோ அவர்களுக்கு வாழ்வு உண்டாயிருக்கும்படியாகவும் அது நிறை வாழ்வை பெறும்படியாகவும் நான் வந்தேன், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த உயிர்த்தெழுதலை குறித்து திருமறை பல இடங்களிலே பல வசனங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சங்கீதம் 23:6 சொல்லுகிறது, நானும் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். யோவான் 14வது அதிகாரத்திலே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வேளையிலே, உங்களுக்காக நான் ஒரு இடத்தை ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். அவனமாகவே நாம் பல இடங்களிலே காணுகின்றோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் உயிர்த்தெழுதல் அனுபவத்தை பவுல் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் இந்த உடல் அழிவு பெறும், ஆனால் ஆன்மா ஆண்டவரிடத்தில் என்றென்றும் வாழும்படியாக தெரிவு செய்து கொள்ளப்படும். 1 தசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்திலே, நீங்கள் துக்கமுடையவர்களாய் மற்றவர்களைப் போல இருக்க வேண்டாம், ஏனென்றால் ஆண்டவர் உயிர்த்தெழுதல் செய்கிறார், அவர் பரலோக ராஜ்யத்திலே எல்லோரையும் திரும்ப மரித்தவர்களை திரும்பமாய் கொண்டு வந்து சேர்ப்பார் என்று சொல்லி ஆணித்தரமாக சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்திலே நாம் காணுகின்றோம். 9வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை, வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களாக நித்திய வாழ்வுக்குள்ளாக அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரை துதித்து பாடுகிறார்கள். பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு பயத்தோடு நாம் இருக்கின்றோம்? தொற்று வியாதி நம்மை அண்டிக் கொள்ளுமா, அல்லது நாம் ஒருவேளை மரித்து விடுவோமா என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் நம்மை குணமாக்குகிறார், ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார், ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துகிறார் என்பதை உறுதியாக நம்ப நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இறப்பில் வாழ்வை கண்டார் சுனேமியாவில் இருக்கின்ற பெண்மணி. அவன் மகன் உயிரோடு எழுந்தார். இறைப்பணியில் வாழ்வை கண்டார் பவுல் அப்போஸ்தலன். இறந்த பிறகும் வாழ்வை தருகிறார் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் கண்டோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. மீண்டுமாக நாம் அனைவரும் இந்த திருச்சபையில் ஒன்று கூடி இறைவேண்டல் செய்வோம், ஜெபிக்கும். ஆண்டவர் திரும்பமாக ஒரு நல்ல சூழ்நிலை நமக்கு உருவாக்குவாராக. அதுவரை நீங்கள் அனைவரும் வீட்டிலே தங்கிருங்கள். நமது அரசு சொல்லுகின்ற அத்துணை விதிமுறைகளையும் பின்பற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். அருளுரையை கேட்ட நாம் யாவரும் சேர்ந்து விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிமிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்துபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தொடுத்து எழுந்தினார். பரமெடுத்து கேறி சர்வல பிதாவாகி தேவனுடைய வலது பாசத்தில் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவி விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் கேட்போம். அன்பான சபை மக்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைய செய்தி கொடுத்த நமது சபை ஆயர் ரெவரன் ஜீசன் பிரான்சிஸ் ஐயாக்கு சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு உத்தரவுபடி நீடிக்கும் லாக்டவுன் நிமித்தமாய் நமது ஆராதனைகள் அனைத்தும் நமது யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்படும். கர்த்தரின் இறக்கத்தினாலும் உங்கள் ஜெபத்தினாலும் நமது சபை அங்கத்தினர்கள் சிலர் கொரோனா நோயிலிருந்து குணம் பெற்றார்கள். இதற்கு என் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். மேலும் ஜெபித்த உங்கள் யாவருக்கும் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஜெபிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டியூ டு த கரண்ட் லாக்டவுன் இம்போஸ்ட் பை த கவர்மெண்ட் அண்ட் த வைட் ஸ்ப்ரெட்டிங் COVID-19 சினாரியோ, all our services will be telecast online on our YouTube channel. Many of our church members who are down with COVID-19 have been healed. I thank the Lord for His great mercies and thank each one of you for upholding them in your prayers. Kindly continue to pray for them and those who are fighting this disease. Dukka Seidhi. Namadu Sabai Angathinar Thiru P. Sureshin Thayar திருமதி நல்லாயண்ணி 73 வயது, கடந்த வாரம் 25ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் என்று வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னாரின் குடும்பத்துக்காக ஜெபிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு துக்க செய்தி, நமது சபை அங்கத்தினர் திருமதி ஃப்ளாரிடா வசந்தி என் தந்தை திரு பி ஜான்சன் 86 வயது, கடந்த வாரம் 26ஆம் தேதி கடவுளுக்கு நித்திரை அடைந்தார் என்று வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னார் விட்டு சென்றிருக்கும் குடும்பத்துக்கு ஜெயிக்க முடியாது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு துக்க செய்தி, நமது சபை அங்கத்தினர் திரு சி ராபர்ட் என் துணைவியார் திருமதி மர்சி ராபர்ட் 66 வயது, கடந்த வாரம் 30ஆம் தேதி கடவுள் நித்திரையடைந்தார்கள் என்று வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குடும்பத்துக்காக ஜெயிக்க முடியாது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் தங்களோட பிறந்த நாட்களை கொண்டாடும் நபர்களையும் தங்களோட திருமண நாட்களை கொண்டாடும் தம்பதிகளையும் சபையின் சார்பாக ஜெபித்து வாழ்த்துகிறேன். கர்த்தரோட நீகா பிரசன்னமும் பாதுகாவலும் இந்த வாரம் முழுவதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நன்றி. இந்த வாரத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமணாலை காணுகின்றவர்களுக்காக நாம் இறைவேண்டல் செய்வோம், ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் இருந்த ஆண்டவரே, பிறந்த நாளை காணுகின்ற உமது அடியார்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் அவர்களை நீர் வழிநடத்தி பாதுகாத்து நல்ல உடல்நலத்தை தந்தைங்கள் ஆண்டவர். வருகின்ற நாட்களிலேயும் கர்த்தர் உமது கிருபையினாலே அவர்களை முடிசூட்டி தொடர்ந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு
உமது ஆற்றலை தந்தருளும், உமது சுகத்தை ஈந்தருளும். அவளோடு உடன் பயணித்தரல வேணுமா ஜெபிக்கிறோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தந்தரணும். வேலை செய்கின்றவர்களுக்கு நல்ல உயர்வை வேலையிலே தந்தரணும். திரும்ப நாளை காணுகின்ற அடியார்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இம்மட்டுமாக நீர் அவளை பாதுகாத்து வழிநடத்தி குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தந்த ஆண்டவர், இனிமேலும் வருகின்ற நாட்களிலே உமது கிருபினாலே நீர் மூடி மறைத்துக் கொள்ள வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும். திரும்ப நாளை காணுகிறவர்களையும் பிறந்த நாளை காணுகின்றவர்களையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். திருமண அறிக்கையை நாம் படிக்க கேட்போம். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயும் தூய மார்க்காலயம் சேலையூர் குருசேகரத்தை சார்ந்த திரு ஆபிரகாம் ஜெய சிம்மன், திருமதி மேரி ஆபிரகாம் என்பவருடைய மகன் செல்வன் தாமஸ் ராஜ் என்பவருக்கும், சென்னை பேராயும் பெருங்குளத்தூர் குருசேகரம் தூய யோவான் ஆலயத்தை சார்ந்த திரு ஸ்டீஃபன், திருமதி ஞானகுமாரி என்பவருடைய மகள் செல்வி ரினி என்பவருக்கும் திருமணம் நிச்சயம் செய்யப்பட திருச்சபையருக்கு அறிவிக்கின்றோம். இவர்கள் இந்த திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடையோ காரணமாக இருந்தால் திருச்சபை ஆயிருக்கு நீங்கள் எடுத்து வரைய தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் தூய மார்க் ஆலயம் சேலையூர் குருசேகரத்தை சார்ந்த திரு ஜே இளங்கோவன், திருமதி கேத்ரின் விமலா என்பவருடைய மகள் செல்வி டோனா ரூப்ளின் நிதிஷா என்பவருக்கும், திருச்சி பேராயம் திருவெரும்பூர் குருசேகரத்தை சார்ந்த சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயம் திருச்சபையை சார்ந்த திரு லியோனார்ட் தேவனேசன், திருமதி திரிஷ்டா என்பவருடைய மகன் செல்வன் ஜான் ரீனு என்பவருக்கும் திருமணம் நிச்சயம் செய்யப்பட திருச்சபையாருக்கு அறிவிக்கின்றோம். இவள் இந்த திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை காரணமாக திருச்சபை ஆயிருக்கு நீங்கள் எழுத்து வரைய தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. திருமணத்தில் இணைக்கப்பட போவர்களுக்காக நாம் இறைவேண்டல் செய்வோம். அன்பு கடவுளே, திருமணமாகி நியமத்தை மனுக்குலத்திற்கு கொடுத்து அதை விருத்தியடை செய்கின்ற பரம கடவுளே, திருமணத்தில் இணைக்கப்பட போகிற உள்ளங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். உள்ளங்களை இணைக்கின்றவர், குடும்பங்களை இணைக்கின்றவர், சமுதாயத்தை குடும்பத்தின் வழியாக பேணி வளர்க்கின்ற ஆண்டவர், இவருடைய வாழ்விலே நன்மையை தந்தரலும். இவர்கள் ஒன்றாக திருமணத்தில் இணைக்கப்படுகின்ற வேளையிலே ஒருவரை ஒரு நன்றாக புரிந்து கொள்ளவும், கடவுள் இந்த குடும்பத்தில் தலைவராக இருந்து வழிநடத்தவும் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். அன்புள்ள இறை மக்களே, அருமையான அன்பு சிறார்களே, நமது திருச்சபையில் சிறார்களுக்காக வர்ச்சுவல் வெக்கேஷனல் பைபிள் ஸ்கூல், அதாவது மெய்நிகர் விடுமுறை திருமறை பள்ளி வருகின்ற மே மாதம் 5ஆம் நாள் தொடங்கப்பட உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது தூய மார்க்காலயத்தின் சார்பாக நடத்தப்படும் இந்த மெய்நிகர் விடுமுறை திருமறை பள்ளியிலே பாடல்கள், வகுப்புகள், திருமறை கதைகள், செய்முறை பாடல்கள் அனைத்தும் காணொளியில், அதாவது யூடியூபில் தினந்தோறும் காலை 9 மணிக்கு ஒளிபரப்பப்படும். எனவே இந்த கோடை காலத்தில் முழு ஊரடங்கு சூழலில் வீட்டிலிருந்தே நமது பிள்ளைகள் பங்கு பெறலாம், தமது தாளந்துகளையும் சிறப்பாக வெளிப்படுத்தலாம். இதற்கென கூகுள் ரிஜிஸ்ட்ரேஷன் விண்ணப்பம் இந்த யூடியூப் சேனலின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளது. எனவே குழந்தைகள் உடனடியாக விண்ணப்பிக்கவும், இந்த திருப்பணியில் தங்களை ஆசிரியர்களாக இணைத்துக் கொள்ள விரும்புகிறவர்களும் இதில் விண்ணப்பிக்கலாம். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக, ஆமேன். கீர்த்தனைகளிலே 74வது பாடல் துதி தங்கிய பரமண்டல என்ற பாடலை யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம். இந்த பாடலை பாடுகின்ற பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளும் ஆண்டவருக்கு முன்பாக நாம் செலுத்துவோம். பிரியமானவர்களே, வங்கி கணக்குகள் உங்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த வங்கி கணக்குகளை நீங்கள் பார்த்து உங்களுடைய காணிக்கைகளை செலுத்தும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். அப்படி முடியாதவர்கள் நீங்கள் அதை சேர்த்து திருச்சபையிலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் கட்டுத்தந்த இறைவேண்டலை நாம் சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய பெயர் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆண்டவர் லோகத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிழந்து ரட்சித்து. ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உடையகளே. ஆமேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும். அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். கடவுளை அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறொருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த மே மாதத்தினுடைய முதலாவது வாரத்திலே நீர் எங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கிற உமது அடியார்கள், அவர்கள் வீடுகளிலே தங்கியிருந்து இந்த வழிபாட்டை கண்டு கொண்டிருக்கிற வேளையிலே அவருடைய தேவைகளை நீ சந்தித்தருளும். அவளை குணமாக்கும். அவருடைய பாவங்களை நீர் மன்னிக்க வேண்டுமா என்பிடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் கேட்ட சத்தியத்தின் வழியாக இறப்பின் மத்தியிலே நீர் எங்களுக்கு உயிரடைய செய்கின்றீர். அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதல் அனுபவத்தை பவுலப்போஸ்தலன் கண்டார். திருப்பணியிலேயும் உமது உயிர்த்தெழுதலை நாங்கள் அனுபவிக்கின்றோம். மரணத்துக்கு பிறப்பாக வாழ்வு இருக்கிறது என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலே தமிழ்நாடு முழுவதுமாக காத்து கொண்டிருக்கிற தேர்தல் முடிவுகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இருள் மறைந்து ஆண்டவரே ஒரு பெரிய வெளிச்சம் எங்கள் மத்தியிலே தோன்ற உதவி செய்யும். குறிப்பாக ஆண்டவர் நல்ல ஆட்சி அமைய உதவி செய்யும் சுவாமி. இந்த நாளிலேயும் இந்த முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற வேளையிலே நாங்கள் வீடுகளிலே தங்கியிருக்கின்றோம். எங்கள் அனைவரையும் ஒன்றாக ஆவிலே இணைத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழிநடத்தி பாதுகாத்தலும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே. ஆமேன். இறை ஆசையை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பேரன்புக்கும் பாதுகாவலுக்கும் உங்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அருள், தூயாவின் கூட்டுறவு என்றும் என்று சதா காலம் நம் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. திருப்பாடல் 228வது பாடல், நல் ஆவி ஊற்றும் தேவா என்ற பாடலை பாடுவோம். Thank you.
நாம் யாவரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடும் கிருபையோடும் நாம் வாழ்வோம். ஆமேன்.